ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் எலகெண்ட்டான ஹிப் பெல்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஃபேன்சி சாரீ கட்டுறீங்க, இல்லைன்னா வந்து ஃபேன்சியான ட்ரெஸ் போடுறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியான ஹிப் பெல்ட் தேவையில்லை, சிம்பிள் ஒர்க்கு இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்கள் ஒரு ஹிப் பெல்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ஹிப் பெல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இந்த ஹிப் பெல்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கவர்லேருந்து ஹிப் பெல்ட் எடுத்ததுக்கப்புறமா நான் இதோட லென்த்தாக செக் பண்ணேன். இது வந்து ரொம்ப பெருசாக தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ்க்கு மேலே இருந்தால் கூட உங்களுக்கு இது ஈஸியாக ஃபிட் ஆகும். அண்ட் நம்ம சைஸ்க்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி சின்ன ஹூக் தான் கொடுத்துருந்தாங்க, இந்த ஹூக் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சுனாலும் நம்ம வேறு ஏதாவது ஹூக் கூட போட்டுக்கலாம். பட் இந்த ஹிப் பெல்ட்டில் கொடுத்துருக்க செயின்ஸோட குவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக இருந்தது. நீங்கள் வந்து இதை உங்களுக்கு எந்த சைடில் வேணுமோ அந்த சைடில் ஹூக் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எக்ஸஸாக பின்னாடி வந்து செயின் தொங்கிறது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த செயின்ஸை கூட கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஹிப் பெல்ட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது, இந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா பிளேஸ்லேயும் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா செயினும் வந்து எந்த இடத்துலையுமே டேமேஜ் ஆகலை, ஸ்ட்ராங்காக வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. பட் ஆனால் நான் வந்து அதுக்கப்புறமா கிட்ட பார்க்கும்போது இந்த ஸ்டோன்ஸை அட்டாச் பண்ணுறதுக்கு க்ளூ யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த க்ளூ மட்டும் கொஞ்சம் விசிபிளாக தெரிகிற மாதிரி இருந்தது. பட் அதுவும் நீங்கள் ரொம்ப ஒத்து பார்த்தா தான் தெரியும், நார்மலாக வச்சு பார்க்கும்போது அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.